हेलो माय डियर फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नाम और रेसिपी दा पाक पोरोम। एना रेसिपी पाती पट्टाणी वे पट्टाणी ग्रेवी से चपाती की साइड डिश्शा। सो अदुक्कु वंदु ना फर्स्ट और पैन वच्चिरुक्केन। पैन एन्ना ऊत्तिरुक्केन, एन्ना नल्ला काज उडने वेंगायम पोट्टुक्कलाम, पेरिय वेंगायम, पेरिय वेंगायम पोट्टु கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்ல பொன்னிறமா வதங்கன உடனே நம்ம தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ना वदंगटो ना वदंगी स्टेज नाम तकाली पोटरल ना और रे तक अरत वचर रे तक अम्म ना वदकल ना वदंगी पांग स्टेज नाम आर वे मिक्स पेस्ट अरेचिटे वंदरल நம்ம வதக்கின மசாலாவை மிக்ஸில அரைச்சு பேஸ்டாட்ட எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். சோ அதுக்கு ஒரு panல எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்றலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. லேசா ரெண்டு சீரகம் போட்டுக்கறேன். அது நல்லா பொரியுது. ना वदकल ना वदंगटो இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுர்க்கேன். அது கூடவே கொஞ்சம் கரம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கறேன். ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுர்க்கேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த ஆயில்ல இது நல்லா வதங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கனோனே நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை போட்றலாம். இது கூடவே கொஞ்சம் இந்த மசாலால தண்ணியும் mix பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்ட மசாலா மிளகாய் தூள், மல்லி தூள், கரம் மசாலா இந்த பேஸ்டோட நல்லா mix ஆகணும். சோ அது நல்லா நல்லா ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டறலாம். கூடவே கொஞ்சம் உப்பு போட்றலாம். நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட போறேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இத நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி வந்து பட்டாணியை நல்லா வேக வெச்சாச்சு. வேக வெச்சு அந்த தண்ணியோட இதல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா ஃபுல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிரலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான பட்டாணி கிரேவி இல்ல பட்டாணி மசாலான்னு சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இதை வந்து நீங்க சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடியும் நீங்கள் தொட்டுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா பட்டாணி குருமா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த கிரேவி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.